ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் பிளாக் தான். என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிநகர் வந்திருந்தோம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக. இங்கே 1 hour கொடுத்துருவாங்களே, அதனால் நாங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக வந்திருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க. சண்டே வேறு போயிட்டுமா, சண்டே ஈவினிங் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் டெய்லர் ஷாப் மாடலில் இருந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக ஒவ்வொருத்தராக அளவு கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களும் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடியாது, ஏன்னா 5 blouse ஒன்றா தைக்கிறோன்றதால ஈவினிங் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பாண்டியன் பேங்கிள்ஸ் போயிட்டோம். நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் செட்டு இதெல்லாம் அங்கே தான் எடுப்போம், அதனால் அங்கே போயிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையானதுலேருந்து லேடிஸ்க்கு மொத்த பேருக்கும் தேவையான எல்லாமே இங்கே தான் இருக்குது. A to Z கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு, கிட்ஸுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குதுங்க. பொம்மை, வீட்டுக்கு தேவையான பாத்திரம், பேங்கிள்ஸ், செயின் செட், பொட்டு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. ஸோ கிட்ஸோட டாய்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது. இங்கே நிறையவே கிட்ஸ் வெரைட்டி டாய்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கீழே மட்டும்தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று கட்டிட்டாங்க. ஸோ மாடிக்கு போகிறோம். ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பாத்திர ஐட்டம்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், இந்த பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இங்கே. இங்கே லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் இருந்து, இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸும் இருக்குது. இங்கே இல்லாத கலரே இருக்காது, 2-3 model தான் இருக்கும். அந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான கலர்ஸும் இருக்கும். நம்ம நாட்டு வளையல்லேருந்து நார்மல் வளையறக்கும் நம்ம இங்கே பார்த்து எடுத்துக்கலாம். கண்ணாடி, பிளாஸ்டிக் எல்லாமே, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது. எல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச வளையல் அப்படியே ஒரு செட்டாக விற்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கிராண்டாக வளையல் வேணும் அப்படின்னா ஒரு 250-200 அதுமாதிரி பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக பாக்ஸ் போட்டு தந்துடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அழகாக ரேக்கில் ப்ளைன் வளையல்ஸாக வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினதுக்கப்புறம் தான் செட் பண்ணிக்காங்க. வீட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாத்தையும், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்கே இல்லை. ஸோ நாங்கள் வளையல் வாங்கிட்டு இருக்கிறதுனால சின்ன பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்ஸ் பக்கமே போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நானே வளையல் எடுத்துக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டேன். ஃபோன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வளையல் அங்கே போயிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் வளையலுமே இருக்குது, எல்லா ப்ரைஸ்லையும் இருக்குது, எல்லா சைஸ்லையும் இருக்குது, எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. பாருங்கள், 3 கலர் தான், அதாவது 3 model தான் கீழே இருக்குது. இந்த 3 model எல்லா கலர்ஸுமே இருக்குது. நான் எப்பயுமே இங்கே மட்டும்தான் வளையலே வாங்குவேன். ப்ரைஸ் டசன் வந்து 25 rupees இருந்து 150 rupees இருக்கும். எல்லா வெரைட்டி ஆஃப் வளையல்ஸுமே இங்கே இருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா தேவையான கிட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது, நம்ம ஒரே மாதிரியே போடுற மாரி இருந்தால் அந்த மாதிரி நம்ம கேட்டு எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் அவ்வளோ பேக்கிங்கில் இருக்கிறதுனால எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம வாங்கிறது பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் அவங்க செக் பண்ணி தரது தான். அப்புறம் கிட்ஸ் ஸ்கூலில் பேட் அண்ட் பால் ப்ரெஷ்ஷு, ஆயில் ப்ரெஷ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே இதெல்லாம் வந்து இந்த டைம் தான் போட்டு இருக்காங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ இன்னோவேஷன் போயிட்டு இருந்தது, இப்போ தான் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கான கண்ணாடி, பிளேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மென்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்ததா, சரி நாங்கள் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பில் போட வந்துட்டோம். ஸோ பில் போடுற வழியிலும் என்னென்ன இருக்குன்றதை முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். கீழே பாருங்கள், ஸ்டெப்ஸ் இறங்கி தான் நம்ம வந்து கீழே போனோம். இந்த 2 சாரும் நம்ம கூட வந்தவங்க தான், லைலா வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க இருந்ததால் லைலா வாங்க மட்டும்தான் வச்சுருந்தானுங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ கீழேயும் பாருங்கள் பாதி இதுக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் செயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு ரைட் சைட் ஃபுல்லாக செயின், கம்பல் அந்தமாரி வருது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான வளையல், அப்புறம் அந்த இரும்பு வளையல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்தமாதிரி செட்டு வளையல்லாம் இருந்தது. இதோ செட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த வளையல்ஸ்லாம் தாங்க 250-300 ரேஞ்சில் வர வளையல்ஸு. ஸோ செட்ஸு இதுக்கு மேலே செம்ம ரஷ்ஷு. ஸோ ரஷ்ஷாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பில் போடுறதுக்கு டைரெக்டாகவே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பில்லுக்கே ஒரு பெரிய க்யூ நின்று இருந்தது. ஸோ இதுக்கு மேலே வேணாம்னு சொல்லிட்டு நான் இதோட முடிச்சிடலான்ட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.